இந்தாங்கோ உங்களை தானே நானும் கால் நடிய கேட்டுட்டே இருக்கேன். நீங்க என்னடானா பேப்பர் மகா சமுத்திரத்துல முழுகிண்டே இருக்கேளே. பேப்பரிலிருந்து தலை தூக்கினார் பஞ்சு. 2 நிமிஷம் பேப்பர் படிச்சா உன் தலை வெடிச்சிடும். பொழுது விடியல நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டியா? என்ன வேணும்? சமையலுக்கு 1 கறிகள்ல, அப்புறம் 8:30 மணிக்கு சமையல் ரெடியான்னு வரும்போது நான் எங்க எதை பொங்கி வைப்பேன்? ஏன், உன் பிள்ளை எங்க போனா? ராத்திரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்து டபுள் தூக்கம் தூங்குறானா? ஆமா, என் பிள்ளை அசட்டுத்தனத்துலேருந்து எல்லாம் அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கு. ஏன் வார்த்தையை வளர்த்தணும்? கடைக்கு 1 நட போயிட்டு வந்துடுங்கோ. போலாம். இல்லை இல்லை என்று சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம் இல்லாளே என்று அடியேனும் அடித்து போட்டாலும் அரைக்காசு இல்லை. நாடகப்பாணியில் பேசினார் பஞ்சு. அழகு வழியிறது நீங்களும் உங்கள் பேச்சும். டிராமாவாவது நன்னா நடிக்க தெரிஞ்சா சினிமாவில் 4 காசு சம்பாதிக்கலாம். கறிகா புளி இருந்தால் தான் சமையல், இல்லாட்டா சோத்து வாயில் மண். என் வாயில் அதை போடாமல் இருந்தால் சரிதான். படுபாவி காயம்பு, அவனால நம்ம கத்திரி தோட்டம் மறுகையா? இதோ பாரு, கையில காசு இல்லை. தேதி என்ன தெரியுமோ? தம்பி ஸ்டோர்ல அக்கௌண்ட்ல சாமான் கேட்டா போன மாசம் பாக்கிய கவுண்ட் பண்ணி வைன்னு சொல்றான். அந்த சமயம் வாசலில் மிஸ்டர் பஞ்சு இருக்கிறாரா என்று யாரோ கேட்டார்கள். பஞ்சு பேப்பரும் கையுமாக வந்தார். அவ்வளவுதான், உயர்த்தி சொன்னாலும் 25க்கு மேற்படாத வயது. ரம்பை, திலோத்தமை, மேனகை ஆகிய மூவரையும் பிசைந்து உருவாக்கிய அழகு பொம்மை போன்ற வசீகரம். தேனை குழைத்து ஒயிலாக பேசியது பதுமை. நான் மிஸ் பிரியம்பதா, எக்ஸ்டென்ஷன்ல ஆரம்பிச்சிருக்கோம், லேடிஸ் கிளப் செக்ரட்டரி. நமஸ்காரம், உட்காருங்கோ. என்னை வந்து பார்க்க வந்தேளா அல்லது என் ஒய்ஃப? நோ, உங்களை தான். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பொதுஜன சேவன்னா உங்க பேரைத்தான் எல்லாரும் சொல்றா. முன்ன பீகார் பஞ்ச நிவாரணத்துக்கு. பஞ்சு சட்டென்று பேச்சை வேறு பக்கம் திருப்பினார். அப்படியா, வந்து உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலையில இருக்கார்? நோ, நான் ஒரு மிஸ். பஞ்சு முகத்தில் அசடு வழிந்தது. ஐ எம் சாரி, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? எங்கள் கிளப்பில் சோஷியல் சர்வீஸ் விங் இருக்குது. ஏதாவது உருப்படியாக பொதுஜன சேவை செய்யணும்னு அவள் பறக்கிறா. அப்படியா, விங் அப்படிங்கிறதுக்கு பறக்கிறதுக்கு தானே? நாசுக்காக கழுக்கென டூத்பேஸ்ட் புன்னகையை உதிர்த்தாள் பிரியம்பதா. நீங்கள் ஹியூமரிஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். வந்த விஷயம் என்னென்னா, பால்கார வேதாச்சலம் காலனிக்கு ரோடு 200 யார்ட்ஸ் போடுற ஐடியா. எல்லாம் லேடிஸே செய்யணும்னு நினைக்கிறோம். ஓ எஸ், என் ஒய்ஃப் கட்டாயம் ஹெல்ப் பண்ண வருவோம். எங்கள்கிட்ட நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கா. எங்களுக்கு தேவை நிதி உதவி. ஏதாவது டொனேஷன் வசூல் செய்யலான்னு. டொனேஷன் வாங்கித்தான் இந்த நேஷன் கெட்டு போகிறது. நான் கொஞ்சம் பிளெயினாக கேட்குறேன், ரோடு போடுறதுக்கு எதுக்கு பணம்? கல், மண் கொண்டு வர வண்டி, கூலி, ரோடு இன்ஜின் வாடகை, அதன் டிரைவருக்கு பேட்டா. மிஸ் பிரியம்பதா, எல்லாம் பைசா செலவு கூட செஞ்சாதான் பெருமை. எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். வண்டி, ஆள், மண், கல், தண்ணி லாரி, ரோடு இன்ஜின் எல்லாம் அவங்கவுங்க கொடுத்து உதவணும். இதையெல்லாம் ஏன் பொறுப்பில் விட்டுடுங்க. மிஸ்டர் பஞ்சு சார், உங்க ஐடியா எக்ஸலண்ட். உங்கள்கிட்ட வந்தாதான் எங்க பிரச்சனை தீரும்னு எங்களுக்கு தெரியும். உங்க முயற்சினால்தான் ஏரிக்கரையில பிள்ளார் கோயில் கட்டி முடிச்சிருக்குன்னு கூட சொகுசு கூட சொன்னான். 1/2 டன் ஐஸ் கூட அவ்வளவு குளுமையாய் தந்திருக்காது தன் ட்ரேட்மார்க் அசடு வழிய. அதெல்லாம் சின்ன விஷயம். இப்ப பாருங்கோ, இங்க ரோடு போட ஆஃப்டர் ஆல் ஒரு 200-300 ரூபாய் இருந்தா போதும்னு அந்த பணத்தை நான் கொடுத்துடுவேன். சமையலறையிலிருந்து கொண்டு திருமதி பஞ்சு பொருள் புதிந்த ஒரு கனைப்பு கனைத்து கொண்டு, ஏண்டா புளிமக்கு என்று குழந்தையை வைத்தாள். ஜாடையாக புளி வாங்க கூட பைசா இல்லாததை அவள் சுட்டி காட்டுவதை பஞ்சு புரிந்து கொண்டார். பணம் பெரிதில்லை, உழைப்பு தான் முக்கியம். ஆகவே எல்லாரும் உழைப்ப தரும்படி செய்யணும். மிஸ்டர் பஞ்சு சார், நான் சண்டே மார்னிங் வரேன். ஒரு ப்ரோக்ராம் படி யார் யார என்ன உதவி கேட்கலாம்னு லிஸ்ட் போட்டு செய்யலாம். வெரி குட். இருங்கோ, 1 கப் காஃபி சாப்பிட்டு போலாமே. இல்ல தேங்க்ஸ், நான் காஃபி சாப்பிட்றதில்ல. அப்படியான ஓவல் பெரிய கும்பிடு போட்டு நாசுக்காக சிரித்து விட்டு விடை பெற்றாள் பிரியம்பதா. இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க மாட்டாளா என்று தோன்றியது. தலையை உலுக்கி அந்த எண்ணத்தை உதறி எறிந்தார். தெருவிளக்கின் கீழ் ஜமா சேர்ந்திருந்தது. கேந்திரமாக பஞ்சு நின்று கொண்டிருந்தார். சார், பேப்பர்ல என்ன போட்டிருக்க பார்த்தலா என்று பூடகமாக ஆரம்பித்தான் கோபு. என்னையா போட்டிருக்கான்? கல்யாணமானவர் இளம் பெண்ணுடன் உல்லாசமான அரட்டை. இவ்வூரில் பிரபலமான புள்ளி. தெரியும் யா, நிறுத்துங்க. அனாவசியமா ஏதாவது கதை கட்டாதீங்க. நீங்க என்ன சார் செய்வீங்க? அது கடவுள் மேல குத்தம். ஆமா, தங்கச்சல போல ஒரு அப்சரஸ் பிரியம்பத்தான்ற பேரோட பஞ்சுட்ட வந்து கொஞ்சலா பேசுனா இவர் என்ன செய்வர்? முத்துந்துறந்த முனிவரா இவர்? ஏய் வெங்கு, ரொம்ப லூஸ் மாதிரி பேசுற. இந்த பொண்ணு ரோடு போட உதவி கேட்டா. இப்ப ரோடு சரியா இல்ல, கரடு முரடா இருக்குன்னு. ஆமா சார், காதல் பாதை கரடு முரடானது. என்னையா, ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு போனா தப்பா? என்னால் ஆன உதவியை நான் செய்யக்கூடாதா? பஞ்சு சார், ரோடு போடுங்க, குளம் வெட்டுங்க. ஆனால் மிஸ் பிரியம்பதாவுக்கு அப்பப்போ மேக்கப் டச் செஞ்சு விட ஆள ஏற்பாடு செஞ்சு விடுங்க. நெயில் பாலிஷ் கொஞ்சம் கலைஞ்சாலும் சரி, லிப்ஸ்டிக் நிறம் ரோடு மண்ணுக்கு மேட்ச் ஆகலனாலும் சரி, அவங்களுக்கு வேலையே ஓடாது.
கடப்பாறை ஏந்திய காரிகை மண்ணை கொத்தும்போது பொன்னான கைகள் புண்ணாகலாமான் பாடிடாதீங்கோ. எல்லாரும் பேசியாச்சா? இன்னும் பாக்கி இருக்கா? நீங்கள் எல்லாரும் செட் ஆஃப் ரவுடிஸ் சார். கோச்சுக்காதீங்க, ஏதாவது உதவி செய்யலாமா? நீங்கள் செய்யக்கூடிய உதவி அந்த பக்கமே தலை காட்டாமல் இருக்கிறது தான். அப்போது சாமி என்று குரல் கொடுத்து கொண்டே சொகுசு வந்தான். அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க என்று கரி ஒரு கடிதத்தை கொடுத்தான். சொகுசு, யார் கொடுத்தது? பிரியமதா அம்மாவா என்று கோபு கேட்டான். ஆமாமுங்க. டேய் பசங்களா, சும்மா இருங்க. ஏதோ முடங்கல் வந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு ஆரம்பிக்கிற கடைசியில் அது இதுன்னு முடியும். பெரியவங்கெல்லாம் ரெண்டு மூணுன்னு போய் கொண்டிருந்தா நாம வெங்கு நிரந்தர பேச்சுலர் தான். அதற்குள் கடிதத்தை படித்த பஞ்சு, சொகுசு நாளை காலையில் அம்மா வர சொல்லு என்று கூறி அவனை அனுப்பினார். ஒன்றும் பிரமாதமான விஷயம் இல்லை, ரோடு போடுறதை பற்றி ஃபைனல் வேலை திட்டத்தை டிஸ்கஸ் செய்ய நாளைக்கு வரேன்னு எழுதியிருக்கா மிஸ் பிரியமதா. ஓகே, கூட்டம் கலையலாம், வாங்கயா நாம போகலாம். இன்னும் 108 தடவை அவர் கடிதத்தை படிச்சு பூரிச்சுக்க வேண்டாமா? நான்சென்ஸ் என்றார் பஞ்சு. ஏன் தலகால் புரியாமல் குதிக்கிறேன்? அந்த பொண்ணுக்கு என்ன ராஜ மரியாதை செய்யணுமா என்ன? அப்படி இல்லை, நம்ம வீடு கொஞ்சம் சுத்தமாக இருந்தா என்ன? ஐசிஎஸ் சாரியின் பெண் அது. அது சரி, அன்னைக்கு காப்பி சாப்பிட்றதில்லன்னு சொன்ன, ஓவல் கொடு. ஓவலும் இல்லை சர்க்கிளும் இல்லை. மிஸ்ஸஸ் பஞ்சு, நீ பிரமாதமாக ஜோக் அடிக்கிற. 4 நாளாக புளி இல்லைன்னு கழுத மாதிரி கத்தின்னு இருக்கேன். ஓவல் டின்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். என் கை வளைய வேணும்னா கழட்டி கொடுக்குறேன். வித்து எவ்வளோ ரூபா வருதோ அதை ரோடு கான்ட்ராக்டர் கொடுத்து ரோடு போட சொல்லுங்க. காயம்பு ரோடு கான்ட்ராக்டர் தான், அவன்கிட்ட பணம் கொடுத்தா ரோடு வாயில் மண் தான். ஐ மீன் ரோடு வாயில் மண்ணை போட்டால் பரவாயில்லையே, நம்ம வாயில் தான் போடுவான். வால்மீகி தெருவில் இருக்கிற எல்லார் வாயிலும் என்னை போட்டிருக்கீங்க. வயசு பொண்ணு வர்றதும் போகிறதும் அவளை அழைச்சின்னு கொண்டு வீடு வீடாக சென்று கடப்பாறை கொடு, மண்வெட்டி கொடு, தோலை கொடு, துருத்திய கொடுன்னு. குப்பு ஹோட்டலில் ஒரே மேஜையில் உட்காந்து பாதாங்கீர் சாப்பிட்றதும் செச்சா வெளியில் தலை காட்ட முடியல. அது சரி, ஊர்வாய் இருக்கே அது ரொம்ப பொல்லாதது எனக்கு தெரியும். காயாம்புவின் வீட்டுக்கு மேல் பக்கம் இருக்கிற சேஷன் தான் இப்படி பொருளை கலப்புறான். திமுஸ்கட்டையை கேட்டோம், சேஷனுடைய நிக் நேம் திமுஸ்கட்டன்னு எனக்கு தெரியாது. யாரையா நயாண்டி பண்ணுறன்னு பாஞ்சான். அவன் சேஷன் இல்லை, அல் சேஷன். சேஷனை விடுங்கோ, பிரியம்பதா ட்ரெஸ்ஸும் மேக்கப்பும் கழுத்து வெட்டும் ஸ்டைல் நடையும் செகிக்கலை சார் என்று வாசலில் குரல் கேட்டது. சரி நீ வால்யூமை குறை, பிரியம்பதா வந்திருக்கா என்று கூறிக்கொண்டே வாசலுக்கு போனார் பஞ்சு. ஐ எம் சாரி, நான் 1 மினிட் லேட்டாக வந்துட்டேன் சார். மை காட், பரவாயில்ல, 1 மினிட் தானே, நெவர் மைண்ட். லேட்டாக ஒரு 1 கப் ஓவல் வேண்டாம் சார் என்று சிணுங்கினாள் பிரியமதா. அந்த சிணுங்களில் தேனையும் பாலையும் கற்கண்டையும் அஸ்காவையும் யார் இவ்வளவு பக்குவமாக கலந்தார்கள்? சார் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுது. ரோட் கான்ட்ராக்டர் காயாம்பு ரோடு இன்ஜின் தரேன்னு ஒப்புக்கொண்டார்ல. ஏன் என்ன சொல்கிறார், ரோடு இன்ஜின் பஞ்சர் ஆகிட்டுதாமா? யார் கொட்டுனா காசில் இவ்வளவு கலகலவென்று என்று சிரித்து கொண்டே மேக்கப் மேனகை சொன்னாள். அந்த இன்ஜின் டிரைவர் திருப்பதிக்கு போயிருக்கானாமா? யாரு, மொட்டையா? அவன் இதுக்கு போனான் திருப்பதிக்கு, அதனால டிரைவிங்க்கும் என்ன செய்யறது, என்ன யோசனை செய்யறீங்களா? எக்ஸாக்ட்லி, அது 1930 வெம்ப்ளி மாடல், டிரைவிங் ரொம்ப கஷ்டமா, தெரிஞ்சவங்க யாரும் ஊர்ல கிடையாதான் மொட்டையை விட்டா. நீங்க கவலைப்படாதீங்க, நானே ரோடு இன்ஜினை ஓட்டுறேன். நீங்க எல்லாம் ரோடு போடும்போது இது எனக்கு கௌரவ குறைவா? அந்த வண்டியை நானே ஓட்டுறேன், சண்டே தானே வேலை ஆரம்பம். ஆமா சார், ஐ எம் மச் ரிலீவ்ட். பால்கார வேதாச்சலம் காலனிக்கு ஒரு அள்ளி ராஜ்யமே படையெடுத்த மாதிரி பெண்கள் கூட்டம் வந்தது. நைலான், ட்விங்க்லிங், லோகட், போட்நெக், பைக் பட்டன் என்று பல பல காயாம்புவின் ரோடு என்ஜினை பஞ்சு ஓட்டி கொண்டு வருவதாக சொன்னவர் ஓட்டி வரவில்லை. பிரியம்பதா பரபரத்தாள். முகத்தில் தோன்றிய கவலைக்குறியை பஃபால் ஒற்றி எடுத்துவிட்டு வால்மீகி தெருவை 4-8 அடைந்தாள். பஞ்சு காயாம்புவின் ரோடு என்ஜினில் உட்கார்ந்து கொண்டு ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தார். தோட்டத்து பக்கமாக இருந்த என்ஜினை மெதுவாக வீட்டை சுற்றி ஓட்டி தெருவுக்கு கொண்டு வர வேண்டும். சார் ஜாக்கிரதையா ஓட்டுங்க, சில சமயம் கிளட்ச் கப்புன்னு விட்டு போகுது, வண்டி கப்புன்னு முன்னே பாயும், உங்களுக்கு சொல்லித்தரணுமா உங்க வண்டியோடவா இதெல்லாம் என்றார் காயாம்பு. பஞ்சு கிளட்சை விட்டு ஆக்சிலரேட்டரை அழுத்தினார். என்ஜின் உருமியது, நகரவில்லை. இங்கொரு கைப்பிடியை திருப்பினார், அங்கொரு சக்கரத்தை முடுக்கினார், வாலை முறுக்கினார். வாலை முறுக்கின காளை மாதிரி துள்ளி கொண்டு கிளம்பியது ரோடு என்ஜின். ஜட ஜடவென்று சப்தம் போட்டுக்கொண்டு முன்னேறியது. அதே சமயம் பஞ்சுவுக்கு பயம் ஏற்பட்டது. கொஞ்சம் நிதானமாக போக செய்ய முயன்றார். வலிக்கவில்லை சார், பார்த்து 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 சோத்து கைப்பக்கம் ஓடிங்க சார், சார் காம்பவுண்ட் செவரு சார், வண்டியை நிறுத்துங்க. அட நிறுத்துறையா, வண்டி என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கேன். கடமட சடா போட காயாம்புவின் காம்பவுண்ட் சுவரை வண்டி தாக்கி வீழ்த்தியது. அத்துடன் நிற்காமல் பக்கத்து வீட்டு சேஷன் வீட்டு காம்பவுண்ட் சுவரையும் பதம் பார்த்தது. வாயில் வராத வார்த்தைகள் எல்லாம் அந்த சமயத்தில் சேஷன் வாயில் வந்தன. நிறுத்தியா நிறுத்தியா, வீட்டு மேல மேஞ்சுட போறது என்று கத்தினார். பஞ்சுவுக்கு வியர்த்து கொட்டியது.
மூச்சு இறைத்தது. எதையோ அழுத்தினார். சடார் என்று வண்டி நின்றது. திருமதி பஞ்சுவின் கை வளையல்கள் இரண்டு இடம் மாறின. காயம்பு சேஷன் வீட்டு சுவர்கள் எழும்பின. பிரியம்பதா போட்ட ரோடு கரடு முரடாகத்தான் அமைந்தது.